ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீலாகிங் செட்டப்பை முடிச்சாச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரவுண்டு டே. இந்த நம்ம சென்னை மீஞ்சூர், வண்டலூர் டு மீஞ்சூர் பைபாஸ் இருக்குது என் வீட்டுக்கிட்ட. ஸோ அதில் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது என்னோடய டீசல் பைக், அதனால் நான் டீசல் பைக்கில் கொஞ்சம் நாய்ஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ சாரி ஃபார் தேட், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஆன் தி வே டு நான் என் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே, ஆல் குட். வீடியோவை நான் வீட்டில் போய் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பை காய்ஸ். இது வந்து நம்ம மோட்டோ வியாஜின் கேஸ், அப்புறம் கோப்ரோ மைக் அடாப்டர், அப்புறம் நம்ம லாவலியர் மைக்ரோஃபோன் வித் டிஆர்எஸ் கம்ப்யூட்டர். நான் வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம குட்டி ஹீரோ ஹீரோ சார். ஸோ நம்ம கோப்ரோவில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த சைடில் ஒரு டோர் இருக்குது. இந்த டோரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணாமல் நம்மளால் மைக்கு கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக வாங்கியிருந்த அந்த விலாகிங் கேஸில் இதை வந்து நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி டோரை நம்ம லாக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ மைக் அடாப்டரை நம்ம தனியாக வந்து ஹெல்மெட்டில் இந்த சைட்லேயோ இங்கேயோ நம்ம மவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம இந்த விலாகிங் கேஸே வாங்கினது. ஸோ இந்த மைக்கு நீங்கள் மைக் அடாப்டரோட ஒயரை ஒன் எண்டிலேருந்து விட்டுட்டிங்கன்னா விழுந்துட்டிங்கன்னா அதை ரெண்டு வழியாக வெளில எடுத்துகிட்டு, ஸோ கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக போய் செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஹீரோவில் ஹீரோ செவனில் இருக்க அந்த மைக்கு நம்ம சைடில் இருக்க அந்த டைப் சியோட போர்ட்டில் மாட்டிட்டோம்னா, ஸோ கனெக்ஷன் தான். இப்போ கோப்ரோ செவனும் மைக் அடாப்டரும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு வேலையை நம்ம பிடிச்சாச்சு. இதை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம்னா, ஹெல்மெட்டில் போய் மாட்டிட்டோம்னா வேலை ஃபினிஷ். ஸோ மைக், இது நம்ம கேமரா சைடில் இருக்க ஒர்க்கு கட். இப்போ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மைக் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கன்வெர்டர், டிஆர்எஸ் கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வந்து நம்ம மைக்ரோஃபோன் வாங்கும்போது மைக்ரோஃபோன் இந்த லேவலே மைக்ரோஃபோன் கூட வந்துச்சு. பட் எனக்கு இந்த மைக்ரோஃபோன் கன்வெர்டர் மேலே அந்தளவுக்கு பெரிய இது இல்லை, ஏன்னா ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம வந்து இந்த கேமராவில் இப்போ கேமில் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா மைக் அடாப்டரில், ஸோ இந்த எஜ்ஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு அது வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சப்போஸ் நம்ம கைப்பட்டாலோ இல்லைன்னா அந்த சும்மா லைட்டாக ஷேக் ஆனாலோ வந்து அது நம்ம கொஞ்சம் நாய்ஸை பிக்கப் பண்ணுது. அதுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோடில் வந்து ஒரு டிஆர்எஸ் கன்வெர்டர் ஒன்று இருக்குது, அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே ஹெல்மெட்டை திருப்பி வழக்கம் போல் ஒயரை எடுத்து அந்த சைடில் இருக்க நம்ம சின்பேடுக்கு கீழே யூஸ் பண்ணி உள்ளே வச்சிட்டோம்னா ஃபினிஷ். ஸோ அதை கீழே போய்டும் சின்பேடு, அப்புறம் ப்ராப்பராக நம்ம மாட்டிக்க வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் நம்ம சின்பேடை மாட்டிட்டோம்னா மைக்கோட அந்த மொத்த கேஸும் உள்ளே போய் உட்காந்துக்கும். நமக்கு தேவைப்படுற கனெக்டட் ஒயர் மட்டும்தான் வெளியில் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை நம்ம டிஆர்எஸ் கன்வெர்டர் ஓட சேர்த்துட்டு பே போயிட்டு கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஒர்க்கு தான். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கேமரா வந்து கீழே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கலாம். ஸோ இதுதான், அவ்வளோதான். இதுதான் நம்ம செட்டப், இதுதான் நம்ம வீலாகிங் செட்டப். கூடிய விரைவில் வீலாகிங் பண்ணி உங்களுக்கு நான் அந்த வீடியோஸும் நான் போட்டு வரேன், பாருங்க. ஸோ ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.